ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கடந்த வகுப்பில் திராவிட மொழி குடும்பம் என்ற தலைப்பின் கீழே இருக்கின்ற கருத்துக்களை நம்ம பார்த்துன்னு வரோம். கடந்த வகுப்பில் மொழி என்றால் என்ன, இந்த மொழி எவ்வாறு தோன்றியது, நம்முடைய இந்தியாவில் 13,000 மொழிகள் பேசப்பட்டு வருகிறது, அந்த 13,000 மொழிகளை 4 மொழி குடும்பங்களாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த 4 மொழி குடும்பங்கள் இந்தோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், நடு திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான மொழி குடும்பங்களை நம்மளுடைய இந்தியாவில் இருக்கின்ற மொழிகளை அவங்க மொத்தமாக சேர்த்து பகுப்பாக ஒரு பிரித்து வச்சுருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய திராவிடம் அப்படின்ற ஒரு சொல் எப்படி உருவானது, அந்த திராவிடன்ற சொல்ல முதல் முதல்ல யார் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தாங்க, அவரை பற்றிய வரலாறு, இந்த திராவிடம் என்ற சொல் தமிழ் என்ற சொல்லிலிருந்து எவ்வாறு உருவானது அப்படின்னு சொல்லிட்டு ஈராஸ் பாத்ரியார் என்பவர் கூறியுள்ள கருத்துக்களையும் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். அதே போல் திராவிடம் என்ற சொல் முதல் முதல்ல யார் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது குமரிலப்பட்டர் அப்படின்றவர் முதல் முதல்ல கொண்டு வந்திருக்கிறாரு. அவரை பற்றியும் நம்ம பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொழி குடும்பங்கள் என்னென்ன என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக மொழி ஆய்வு பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, மொழி ஆய்வுனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய இந்தியாவில் 13,000 மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ அந்த 13,000 மொழிகளும் எங்கெங்கே தோன்றியது, எந்தெந்த மொழிகள் வந்து மூல மொழி, எந்தெந்த மொழிகள் வந்து கிளைமொழி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆதாரம் வேண்டும். அப்படி பார்க்கும்போது மொழியியல் அறிஞர்கள் பலர் பல்வேறு வகையான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க. அதாவது எந்தெந்த மொழிகள் வந்து கிளைமொழி, எந்தெந்த மொழிகள் வந்து மூலமொழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து ஆய்வு செய்திருக்கிறாங்க. அதுதான் இங்கே மொழி ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டு இருக்கிறார். ஆனால் தொடக்க காலத்தில் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய தமிழ் மொழி எந்த மொழியிலேருந்து உருவானது, தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழ், கன்னடம், தெலுங்கு இந்த மொழிகள்லாம் வந்து முதல் முதல்ல எங்கேருந்து உருவானது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சமஸ்கிருத மொழி வடமொழியிலேருந்து தான் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆனால் அதுக்கு அடுத்தது வந்த அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, வடமொழியை ஆய்வு செய்கிறார். வடமொழியை ஆய்வு செய்து இந்த மொழி, அதாவது நம்மளுடைய தமிழ் மொழி, கன்னடம், தெலுங்கு இந்த மொழிகள் எல்லாமே திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த திராவிட மொழிகள் எங்கேருந்து உருவானது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா, அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவர் ஆய்வு செய்கிறார். அவர் ஆய்வு செய்து இந்த மொழிகள் எல்லாமே வேறுபட்டவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு அவர் கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, அவரை தொடர்ந்து 1816 பாப், ராஸ்க், கிரீம் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இது போன்ற பேராசிரியர்கள் பல்வேறு வகையான இந்த நம்மளுடைய தமிழ் மொழி எங்கேருந்து தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வுகளையும் அவங்க மேற்கொள்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு ஆய்வு செய்கிறாரு. அதற்கு அடுத்தது பார்த்தோன்னா 3 பேராசிரியர்கள் ஆய்வு செய்கிறாங்க. யார் யார் அப்படின்னு கேட்டோம்னா, 1 பாப், ராஸ்க், கிரீம் அப்படின்றவர் 3 பேராசிரியர்களும் நம்மளுடைய தமிழ் மொழியை ஆய்வு செய்கிறாங்க. அப்படி ஆய்வு செய்து நம்மளுடைய தமிழ் மொழி முதல் முதல்ல எங்கேருந்து தோன்றியது, எப்படி வளர்ச்சி பெற்றது அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க வெளியிடுறாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தோன்னா, ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது எல்லாமே ஆய்வு செய்து இந்த மொழிகள் எல்லாமே ஒரே குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரார். யார் அப்படின்னு கேட்டோம்னா, ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவர் நம்மளுடைய தமிழ் மொழி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகள் எல்லாத்தையும் ஆய்வு செய்கிறார். அந்த மொழிகள் எல்லாத்தையும் ஆய்வு செய்து இது எல்லாமே நம்மளுடைய ஒரே குடும்பத்தின் கீழ் கொண்டுகினு வரார். அப்படி கொண்டுகினு வரும்போது இந்த மொழிகளுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து என்ன பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்க. இங்கேவா, அப்போ தென்னிந்திய மொழிகள் யாவை அப்படின்ற ஒரு வினா கேட்கப்படும். அந்த வினாவுக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்போ இது போன்ற தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான பெயர் வைக்கப்படுது. இதை ஆய்வு செய்தவர் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவர். அதற்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, 1856 கால்டுவெல் அவர்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலை எழுதுகிறார். 1856 கால்டுவெல் அப்படின்றவர்
திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு நூலை எழுதுறாரு. அந்த நூலில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, திராவிட மொழிகளுக்கும் ஆரிய மொழிகளுக்கும் உள்ள வேறுபாடு, ஒற்றுமை இவற்றை பற்றி சொல்கிறார். அதாவது நம்மளுடைய திராவிட மொழி அப்படின்னு பார்க்கும்போது தமிழ், கன்னடம், தெலுங்கு, இந்த திராவிட மொழிகளுக்கும் ஆரிய மொழிகளுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது, என்ன வேற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேவா? இது வந்து மிக முக்கியமான ஒரு மதிப்பெண். கால்டுவெல் எழுதிய நூல் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எந்த ஆண்டு? 1856. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, இந்த கால்டுவெல்க்கு பின்பு நிறைய பேர் வந்து நம்மளுடைய தமிழ் மொழியை ஆராய்ச்சி செய்கிறாங்க. அதாவது திராவிட மொழிகளை ஆராய்ச்சி செய்கிறாங்க. யார் யார் அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்டென்கனோ அப்படின்றவரும், அதுக்கப்புறம் கேவி சுப்பையா அப்படின்றவரும், எல்வி ராமசாமி, அதுக்கடுத்து பார்த்தோன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் திராவிட மொழிகளை ஆய்வு செய்கின்றனர். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, படிப்படியாக தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளுடைய தமிழ்மொழி எப்படிலாம் வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ்மொழி, திராவிட மொழி எங்கேருந்து உருவானது, அதனுடைய வளர்ச்சி படிநிலைகள் என்னென்ன அப்படின்றத இங்கே நமக்கு படிப்படியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஹோக்கன் அப்படின்றவரும், மார்க்ஸ் முல்லர் அப்படின்றவரும் நம்மளுடைய தமிழ்மொழி எத்தகைய சிறப்பு வாய்ந்த மொழி, எங்கிருந்து தோன்றியது அப்படின்றத ஒரு தீர்மானத்தை அவங்க கொண்டுகின்னு வராங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ் மொழி மிகவும் சிறப்பு பெற்ற மொழி, முதல் முதல்ல இங்கே தான் தோன்றியது, இந்த இடத்துல தான் தோன்றியது அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. அப்படி வரும்போது நம்மளுடைய தமிழ் மொழி இன்னும் ஆனால் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கே நம்மளுடைய தமிழ் மொழி தோன்றியது, எங்கே வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஒன்று கொண்டுன்னு வராங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இந்த மார்க்ஸ் முல்லர்லாம் நம்மளுடைய தமிழ் மொழி மிகவும் சிறப்பு பெற்ற மொழி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார். சரி, அப்படி இருக்கும்போது இந்த ஹோக்கன் அப்படின்ற ஒரு தமிழியன் அப்படின்ற ஒரு நம்மளுடைய தமிழ் மொழிக்கு பெயர் வைக்கிறார். அதாவது திராவிட மொழிகளுக்கு மொத்தமாக சேர்த்து தமிழியன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறார். இது எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அனைத்து மொழிகளையும் சேர்த்து, அதாவது தமிழ், கன்னடம், தெலுங்கு இந்த மூன்று மொழிகளையும் சேர்த்து அவர் வந்து தமிழியன் அப்படின்ற ஒரு பெயரை இந்த ஹோக்கன் அப்படின்ற ஒரு பெயர் வைக்கிறார். ஓகேவா? அப்படி வைக்கும்போது நம்மளுடைய தமிழ் மொழி மிகவும் சிறப்பு பெற்ற மொழி. ஏன்னா நம்மளுடைய தமிழ் மொழி திராவிட மொழிகளுக்கு ஒரு துணையாக அமைகிறது. திராவிட மொழி எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு பெரும் முயற்சியாக வளரும்போது அது மாபெரும் வளர்ச்சியாக அடையுது. அப்போ அந்த மாபெரும் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மொழியியல் அறிஞர்களுடைய ஆய்வு மட்டும்தான். அப்படி அந்த ஆய்வாளம் தான் நம்மளுடைய தமிழ் மொழி இன்றைக்கும் காலங்கடந்து நிற்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு கன்னித்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம கணினி தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர்லாம் போயிட்டு நம்ம தமிழ்லே டைப் பண்ணுறாங்க, தமிழ்லே படிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ்மொழி வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னா இவங்களுடைய ஆய்வுனால் மட்டும்தான். இவங்க ஆய்வு செய்து பல்வேறு வகையான கருத்துக்களை நம்மக்கிட்ட வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அதுக்கடுத்து பார்த்தோன்னா, இப்போ நம்மளுடைய திராவிட மொழிகள் எப்படி உருவானது அப்படின்ற ஒரு வரலாறை அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்தது திராவிட மொழி குடும்பங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட மொழி குடும்பங்களை வந்து மூன்றாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி குடும்பங்கள் நான்காக பிரித்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நம்மளுடைய திராவிட மொழி குடும்பங்களை அவங்க மூன்றாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா, தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். மொத்தமாக இது வந்து மூன்றாக பிரிக்கிறாங்க. இந்த மூன்று பிரிவிலையும் மொத்தமாக எத்தனை மொழி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, 24 மொழிகள் உள்ளது. ஓகேவா? சரி, அது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தென் திராவிட மொழிகள். தென் திராவிட மொழியில் மொத்தமாக 9 இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா, தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு. குடகுன்றத அவங்க கொடகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தென் திராவிட மொழிகள். அதாவது நம்மளுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மொழிகள், 9 மொழிகள். இந்த 9 மொழிகளையும் ஆய்வு செய்து இதுதான் தென் திராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா, நடு திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகள் மொத்தமாக 12.
என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா தெலுங்கு, கூழி, கூவி, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கூவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா கோண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, கோலமி, நாயக்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதம்பா, கோண்டி, கோயா, இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டோம்னா நடு திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகள் மொத்தமாக 12. ஓகேவா? சரி, இப்போ இந்த தென் திராவிட மொழிகளும் நடு திராவிட மொழிகளும் அடிப்படையாக வைத்து நம்மளுடைய தமிழ் மொழி எத்தகைய சிறப்பு பெற்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.